அறிவாமணி பேராசார் கே ஷேக் உஸ்மான் அவர்கள் தொழில்நுட்ப குழு தலைவர் உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்கம் தமிழ்நாடு அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மாநில பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்கம் சார்பில் திரு ஏ கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த துவக்க விழாவை தலைமையேற்று நடத்துகின்ற பேராசிரியர் டாக்டர் எம் ஷாகுல் அமீத் அவர்கள் உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்க தலைவர் அவர்களை இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள திரு டி ஜே தரணிதரன் இயக்குனர் வாழும் கலை அமைப்பு மதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாபெரும் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியை ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் திரு எஸ் ஷேக் இப்ராஹிம் சா அவர்களை தொழில்நுட்ப குழு தலைவர் தமிழ்நாடு பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்க மதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ் செந்தில்ராஜ் அவர்கள் பொருளாளர் உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்க தமிழ்நாடு பொருளாளர் எஸ் எஸ் செந்தில்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்படக்கூடிய திரு பி சென்றாய பெருமாள் அவர்கள் பொருளாளர் தமிழ்நாடு பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்கம் தேனி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு எஸ் அருள் பிரகாஷ் அவர்களை நடுவர் குழு தலைவராகவும் இந்த போட்டியினை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து செயல்படக்கூடிய திரு எஸ் அருள் பிரகாஷ் தமிழ்நாடு பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டுக் குழு மற்றும் கலைச்சங்கம் கோவை நடுவர் குழு தலைவர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மதுரை பாரம்பரிய சிலம்பம் மற்றும் விளையாட்டு கலைச்சங்கத்தின் செயலராகவும் மாநில இணை ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்படக்கூடிய இப்போட்டியினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நமது நண்பர் திரு எஸ் சூரஜ் சுந்தர சங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். இப்பொழுது தலைமை உரையாற்றுவதற்காக பேராசிரியர் டாக்டர் எம் ஷாகுல் அமீது அவர்களை உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலைச்சங்க தலைவர் டாக்டர் எம் ஷாகுல் அமீது அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் கருதி என்னுடைய தலைமை உரையை ஒரே வரையில் முடித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக, நம்முடைய போட்டி சிறக்க அனைவரும் பாடுபடுவோம். நன்றி. தனித்திறன் போட்டியினை துவக்கி வைப்பதற்காக நம்மிடையே வந்துள்ள திரு ஜே ரஞ்சித் குமார் அவர்கள் தயான் சந்த் அவார்டி 2020 இன்டர்நேஷனல் பாரா அத்லெட் நேஷனல் அவார்டி அத்லட்டிக் கோச் எஸ்டிஏடி மதுரை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலா ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய அளவுல திரு ரஞ்சித் குமார் அவர்கள் இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்கிறாங்க. அவருடைய சாதனைகள் நிறைய இருக்கு, சிலவற்றை சொல்கிறேன். பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அவர் ஒரு எஸ்டிஏடி கோச்சா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பல ஸ்டெப்பு பல பேரை உருவாக்கி இருக்கிறாங்க. அவருடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போயிருக்கிறாங்க. அனைவருமே மாற்றுத்திறனாளிகள், எல்லாரையுமே நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்குலாம் நிறைய பேரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசின் உயரிய விருதான தியான்சந்த் விருது 2020 அவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன் அவார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமா 2013 அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க.
தமிழக அரசு சார்பில் ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் கோச் அப்படிங்கிற விருதையை அவர் வாங்கியிருக்கிறாரு. ஒரு பல சாதனைகள் படைத்த திரு ரஞ்சித் குமார் அவர்களை உங்களிடையே பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெயிலோடு விளையாடு, நீங்க நீ ஃபுல்லா வந்து வெயிலோடுதான் விளையாட போறீங்க, ஓகேவா? கேட்டுக்கலாம், நல்லா கேட்டுக்கலாம். வெயிலோடு விளையாட போறீங்க, வெயிலோடு விளையாண்டா உங்களுக்கு உடல்நலம் மனநலம் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அமைப்பாளர்கள் இன்னைக்கு வந்து சிலம்பத்தை வந்து இன்னைக்கு நடத்த போறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு சிறப்பான விஷயம். உலக பாரம்பரிய சிலம்பம் மற்றும் கலைச்சங்கம் சார்பாக இன்றைய தினத்திலே மாநில அளவிலான சிலம்பம் இன்னைக்கு போட்டி மிக சிறப்பாக நடைபெறிருக்கின்றது. இந்த போட்டியிலே பங்கேற்கக்கூடிய பெரும் விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க, சென்னை வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. முக்கிய நபர்களா உங்களை வந்து சிலம்பத்துக்காக பாடுபடக்கூடிய முக்கியஸ்தர்கள் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். எனக்கு தெரிந்த நபர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த விளையாட்டை மேன்மேலும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுகள். இந்த உலக பாரம்பரிய விளையாட்டு சங்கத்தினுடைய தலைவராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய சாகுல் சார் இங்க இருக்கிறாங்க. அவர் எப்ப பார்த்தாலும் வந்து ஓடி ஆடிட்டே இருப்பாரு, சிலம்பம் சுத்திட்டே இருப்பாரு. அவரை சுத்தி ஒரு மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் கூட்டமே இருக்கும். சோ அவரை இந்த நேரத்தில் வணங்கி வரவிருக்கின்றேன். அதே மாதிரி மதுரையினுடைய புகழ் உலகம் முழுவதும் போற்றப்படுகின்றது. அதுல வந்து எஸ்விஎஸ் ஃபுட்டு வந்து உலகம் முழுவதும் சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு உன்னத உணவகம். அந்த உணவகத்திலே துப்பாக்கி சுடுதல் வீரராக இருந்து கொண்டு இன்று மதுரை மாவட்ட சிலம்ப ஆட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று பல அனைத்து விளையாட்டுகளுக்கும் பல நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தங்கமான மனிதர், இளம் வீரர், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமானவர் மனிதக்குரிய எஸ் வி சூரஜ் சார் அவர்களை நான் வணங்கி வரவேற்கின்றேன். மற்றும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜாம்பவாக்கள் நடுவர் பெருமக்கள் அனைவரையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த விளையாட்டு இளம் சிங்கங்களை, இளம் புயலாகக்கூடிய மாணவ செல்வங்களையும் இங்கே அழைத்து வந்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக ஒரு 10 ஆண்டுகளிலே இந்திய வரலாற்றை போற்றும் விதமாக, தமிழர்களுடைய வரலாற்றை போற்றும் விதமாக ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் சிலம்பம் வரப்போகுது என்பது ஒரு சிறந்த விஷயம். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேலே உள்ள அனைத்து சிறப்பு வீரர்களும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா நிறைய பதக்கங்கள் இந்தியா பெற முடியவில்லைன்னா கூட சிலம்பத்திலே 10 படிக்கக்கூடிய பிள்ளைகளை தான் நீங்க இருப்பீங்க. நல்ல எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிள்ளைகளா இருப்பீங்க. ஏன்னா நீங்க சிலம்பம் சுத்துறீங்க. சிலம்பம் சுத்துறதுனாலதான் அந்த தன்னம்பிக்கை கிடைக்குது. முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு சிலம்பம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலம் என்பது உங்க வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாகவும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் இந்த சிலம்பம் வந்து கருதப்படுது. இந்த சிலம்பம் வந்து ஏனோ தான நினைச்சுக்காங்க. சிலம்பம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு ஆயுதமாக இதை கருதி கொண்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்துகின்றேன். நான் வந்து ரஞ்சித் குமார், என்னடா அவர் வீல் சேர்ல வந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பிறந்த 9வது மாசத்திலே 2 காலும் போலியோவால் பாதிக்கப்படுது, குணமானது. வாழ்க்கையை கேள்விக்குரியா இருந்தது, நம்ம எப்படி வாழ போறோம், என்ன சாதிக்க போறோம் அப்படின்ற சின்ன வயதுல நான் பல முறை யோசிச்சது உண்டு. ஆனால் என்னுடைய மனதில் என்னடா என்ன காரியம் உண்டு தெரியுமா, எப்படியாச்சும் சாதிக்க வேண்டும், எதனையாச்சும் சாதிக்க வேண்டும், படிப்புலையும் தெரியும், விளையாட்டுல தெரியும், தொழிலையும் தெரியும், எதனால சாதிக்க வேண்டும் என்ற தீப்பொறி மட்டும்தான் இருந்தது. அந்த முயற்சி இருந்தது, தேடல் இருந்தது. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், என்னுடைய பரசுராம் அவர்களுடைய சந்திப்பிலே உங்களுடைய உடல் வலிமை நல்லா இருக்கு, நீங்க இந்த டிஸ்கஸோ ஷாட் கொடுத்துரும் ஜவுளித்துறையில பங்கேற்கலாம் என்று கூறிக்கொண்டு என்னை பேச்சு. அதன் மூலமாக மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், இந்திய அளவில், இந்தியாவுக்காக 26 முறை வெளிநாடுகளுக்கு சென்று 26 பதக்கங்களுக்கு மேல பெற்று இந்திய தேசிய போட்டியும் தமிழ்நாட்டுக்கும் நிறுவனம் மோதி 2002-2014 வரைக்கும் 32 தங்கப்பதக்கங்கள் பெற்று நேஷனல் சாம்பியனாக இருந்திருக்கிறேன். தயன்சந்த் விருது, நேஷனல் தேசிய விருது, ஸ்டேட் அவார்டு, இதெல்லாம் வாங்கியிருக்க. இதெல்லாம் எப்படி முடிஞ்சு, என்னுடைய தன்னம்பிக்கை விடாமுயற்சி உயர்ந்த லட்சியம், அது இருந்தனாலதான் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது.
விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே இந்த தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம விளையாட்டு விழாக்களை தன்னம்பிக்கை வந்துடும். அதனால தினந்தோறும் நீங்க வந்து தன்னம்பிக்கையோட நீங்க பயிற்சி செய்தால் கண்டிப்பா விளையாட்டு இன்றும் இன்று இல்லையே நானும் என்றாவது ஒரு நாள் மிக சிகரத்தை உங்களால் தொட முடியும். ரெண்டு காலம் முடியாதவனே நானே இவ்வளவு பெரிய சிகரத்தை தொடங்கும் போது கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்க என்னை காட்டிலும் 200 மடங்கு சாதனை செய்ய முடியுமா செய்ய முடியாதா? முடியும் சொல்லுங்க சத்தமா. இன்னும் முடியும். என்ன இவர்களாலே முடியும் போது என்னால ஏன் முடியாது அப்படின்னு நீனையும் கேட்டுக்கணும். கடவுள் நல்ல பெற்றோர்களை கொடுத்துக்கிறாங்க, நல்ல படிப்பை கொடுத்துக்கிறாங்க, நல்ல பயிற்சியாளரை கொடுத்துக்கிறாங்க, நல்ல கால் கையில கொடுத்துக்கிறாங்க. நீங்க என்னை காட்டிலும் 200 மடங்கு உங்களால் செய்ய முடியும். அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக என்னைய மாதிரி சிகரத்தை நீங்க தொடலாம். சிகரத்துக்காக பார்க்கலாம், பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதியை பார்க்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு சிலம்பாட்டத்துல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா இன்னைக்கு மாநில அரசு உயரிய ஊக்கத்தொகை வழங்குறாங்க. சிலம்பாட்டத்துல நீங்க வந்து தேசிய அளவுல வெற்றி பெற்றீங்கன்னா மாநில அளவுல வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் நீங்க வந்துருச்சு. ஆகவே அன்புமிக்க மாணவ செல்வங்களே, தன்னம்பிக்கையுடன் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்துடன் நீங்க சிலம்பம் சுத்தி தன்னம்பிக்கையுடன் விளையாடி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டி எல்லா வள இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்ப இவருடைய ஒரு குரல் மட்டும் எப்போதும் விளையாட்டு வீரர்கள் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குரல். அவங்க இன்றைக்கு வந்து நமக்கு இந்த விழாவை துவக்கி வைப்பதற்கு வந்தது நாங்கள் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல இப்பொழுது திரு ஜி ரஞ்சித் குமார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நமது பேராசார் ஷேக் உஸ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சத்தமாக பாராட்டுகளை தெரிவிப்போம். அடுத்ததாக டாக்டர் ராஜா என்ற குணசேகரன் சின்னசாமி அவர்கள், செயலாளர் உலக பாரம்பரிய சிலம்பம் விளையாட்டு மற்றும் கலை சங்கம் மலேசியா அவர்கள், இதோ உங்களிடையே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் காலை வணக்கம். கேக்குறீங்களா? அதாவது என்ன பேசணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரஞ்சித் குமார் சாஹிப் வந்துட்டு அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாரு, சூப்பரா கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. இங்க வந்திருக்க அனைவருக்கும் எங்களோட விஐபி வரிசையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் ஏன்னா நாங்க நிறைய சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா அது எல்லாமே சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து அடுத்தபடியாக இங்க உட்காந்துருக்க அனைத்து ஆசான்களும் நீங்க எல்லாம் யாரும் இல்ல ஸ்டூடெண்ட் இல்ல சரிங்களா, உங்க அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஆசான்களை தலைமை ஆசிரியர்கள் யாரா இருக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சொல்லிக்கிறேன். உங்களோட விஐபி நீங்க தான் விஐபி எல்லாம் ஸ்டூடெண்ட் சார் பாருங்க இந்த வெயில் காயறாங்க அப்படின்னு சொன்னேன். கீழே கிடைக்கும் வீரர் தாருணிகா அவர்கள், இன்டர்நேஷனல் சிலம்ப பிளேயர், இதோ இங்கே வட்டத்துக்குள் வந்திருக்கின்றார்கள். தாருணிகா இன்டர்நேஷனல் சிலம்ப பிளேயர் இங்கே டெமோ செய்து போட்டியை துவங்க இருக்கின்றோம்.
எல்லாம் உற்சாகமா கைதட்டி ஜோரா ஒரு தடவை அற்புதமாக விளையாடிட்டு இருக்காங்க. தாருணிகா இன்டர்நேஷனல் சிலம்பம் பிளேயர். அடுத்ததாக நந்தகுமார் அவர்கள், இதோ மாநில அளவில் சிலம்பம் இரண்டாவது பரிசு பெற்ற ரன்னர். இதோ உங்களுக்காக நந்தகுமார் இங்கே சிலம்பம் விளையாடுகின்றார். நந்தகுமார் அவர்கள் மாநில அளவில் சிறந்த சிலம்பம் விளையாட்டு வீரர். இதோ உங்களுக்காக எங்களது துவக்கத்தில் டெமோ களமாடி கொண்டிருக்கின்றார். காசிகாஸ்ட்ரியா, காசிகாசி காக இளம் சிலம்பம் விளையாட்டு வீரர், கம் ஆன் ஸ்டார்ட். ஆட்டகாசம், வால் சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணியா, வண்டர்ஃபுல். சோ சைலண்டா ஆரம்பிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சமீர், மதுரை மாவட்ட முதல் பரிசு பெற்ற சிலம்பம் விளையாட்டு வீரர் சமீர் அவர்கள், இதோ உங்களுக்காக களத்தில். அதை தொடர்ந்து அடுத்ததாக சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிலம்பம் விளையாட்டு வீரர் முஸ்தாபா அவர்கள் இங்கே களமிறங்க இருக்கின்றார்கள். எல்லா என்ன வெயில் அடிச்சாலும் நம்ம பசங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு உற்சாகத்தோட இவ்வளவு வெயிலையும் உற்சாகம் ஒரு இது கூட குறையாம எடுத்து வாங்கிட்டு இருக்காங்க முஸ்தாபா அவர்கள். எல்லாம் ஜோரா கைதாட்டுங்க. கடந்த முறை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின சிலம்பம் விளையாட்டு வீரர் முஸ்தாபா அவர்கள் இதை உங்களுக்காக டெமோ செய்கிறார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிலம்பாட்ட வீராங்கனை கோகிலா அவர்கள் டெமோ விளையாட தயாராக இருக்கின்றார்கள். அதோடு நம்ம நேரடியாக போட்டிக்கு செல்ல இருக்கின்றோம். சூப்பர், வெரி குட், வெரி குட் அவர்கள், இதோ உங்களுக்காக.
வாவ், கம் ஆன், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சிறந்த வீராங்கனை என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றாங்க. கையில் ஒருபுறம் சிலம்பம், ஜிம்னாஸ்டிக் எல்லாமே, அவங்க உடல் முழுவதையும் கொடுத்து ஒத்துழைத்து இதோ சிலம்பம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைதட்டி. இனிதே மாபெரும் மாநில அளவிலான சிலம்பம் விளையாட்டு போட்டியினை துவக்கி இருக்கின்றோம். அடுத்ததாக ஒவ்வொருத்தரும் தனித்திறன் போட்டிக்கு அவங்கவுங்க கேட்டகரிக்கு எங்கேன்னு பார்த்து அந்தந்த கோர்ட்டுக்கு சென்று விடுங்கள்.